கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நள்ளிரவு நடந்து சென்ற குத்தனாரை தாக்கி பணம் மற்றும் செல்போனை கொள்ளையர்கள் வழிப்பறி செய்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆனந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது? இந்த சம்பவம் குறித்தான விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்பர்வளை அருகே உள்ள கப்பேரி பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியம். இவர் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். இவர் கழிந்த 15ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு திருவனந்தபுரத்தில் இருந்து தக்கலைக்கு வந்துள்ளார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஊருக்கு கையில் 2 பைகளுடன் நடந்து சென்றுள்ளார் சுப்பிரமணியன். தக்கலை அருகே உள்ள அமராவதி என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 பேர் கொண்ட வழிபறி கும்பல் அவரை சரமாரியாக தாக்கியதோடு அவர் சட்டைப்பையில் இருந்த 25 ரூபாய் மற்றும் செல்போனை பறித்து பைக்கில் தப்பி சென்றது. காயமடைந்த சுப்பிரமணியன் தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் வழிப்பறிவு கொள்ளையில் ஈடுபட்ட திருவிதாங்கூர் பகுதியை சேர்ந்த முகமது சர்ஜின், வேர்கிளம்பி பகுதியை சேர்ந்த பிலிக்ஸ் ஆகிய இருவரையும் இன்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் நடந்து சென்ற கொத்தனாரை கொள்ளையர் கும்பல் தாக்கி வழிப்பறியில் ஈடுபடும் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. ஆனந்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.